Hi, hello everyone, welcome to my channel. So in the video, we will see 12th standard physics second midterm exam. Very, very important questions. Governing in the video. This is not only for second midterm exam, it's for your public exam. This is the public exam. Ready pannirudhu. Volume 2 full away ready pannirudhu. Volume 1 ko ready pannirudhu. Second midterm exam, chapter 7, 8, 9. In the 3 unit, the second midterm exam portion. Maybe Orissa district, you can 10th chapter, but in the 3 chapter the majority of the districts la syllabus kudupanga but onnum prachana kedaiyadhu na 7 8 9 10 4 chapter irukume na important questions upload panniren nalla gavanichukanga idu vandu nama public exam ku eduthiruka important questions so bayapadama neenga indha important questions padinga definitely idu vandu ungalku public exam ku kandipa varum so dayava senju idha padinga okayla enakkagavadu padinga so kandipa idha ungalku vandu public exam ku varum maybe vandu ungalku second midterm exam ku kuda varama iruka chance irukku yen appadina midterm exam porthavala vandu ungalku vandu kandipa vandu district level question தான் எடுப்பாங்க district level questions ல வந்து அது வந்து ஒரு சில பேர் ஒவ்வொரு மாதிரி வந்து question எடுப்பாங்க அதனால district level எடுக்கறனால எல்லாம் ஒரே question எடுக்க மாட்டாங்க ஏனா ஒரே மாதிரி question paper இருக்கும் அப்படிங்கறதுக்காக different different ஆ எடுப்பாங்க maybe அதனால district level questions ல வராம இருக்கலாம் பட் உங்களுக்கு அந்த state level question இப்ப half yearly exam க்கு state level ல question எடுத்தாங்க அப்படினா கண்டிப்பா இதுல இருந்து தான் question வரும் அதே மாதிரி public exam க்கு state level ல தான் question எடுப்பாங்க கண்டிப்பா public exam க்கு இதுல இருந்து வரும் சோ அதனால தயவு செஞ்சு இதுல உள்ள questions படிங்க நல்லபடியா படிங்க நான் வந்து இப்ப நமக்கு டைம் நிறைய இருக்கனால நான் லாஸ்ட் மினிட்ல இந்த क्वेश्चंस அப்லோட் பண்ணல மிட்டம் எக்ஸாமுக்கு 1 मंथக்கு முன்னாடி அப்லோட் பண்றேன் சோ அதனால பாத்தீங்க அப்படினா நான் என்ன பண்றேன் அப்படினா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியா நான் வந்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எக்ஸாமுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நான் 4 யூனிட்டுக்கும் சேர்த்து சொல்றேன் இப்போதைக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு வீடியோல சொல்றேன் ஏன்னா அப்ப உங்களுக்கு படிக்க டைமும் கிடைக்கும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இப்ப ఫిజిక్స్కి ஒரு யூனிட் அப்லோட் பண்றேனா அடுத்து மேக்ஸिमम 4 to 5 டேஸ்க்கு அப்புறம் தான் செகண்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் because அந்த 4 to 5 டேஸ் எதுக்கு அப்படினா நீங்க இந்த क्वेश्चंस எல்லாம் படிக்கிறதுக்காக சோ அத கரெக்ட்டா பயன்படுத்தி படிங்க டைத்த ஓகேங்களா ஓகே இப்போ சாப்டர் 7 பாத்தீங்க அப்படினா வேவ் ஆப்டிக்ஸ் நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்கும் சொல்லணும் அப்படிங்கறதால நான் क्वेश्चन நம்பரா எடுத்துட்டேன் இங்கிலீஷ் மீடியத்துல பாத்தீங்க அப்படினா ரோமன் லெட்டர் 2 ல புக் எடுத்துக்கங்க 7th chapter எடுத்துக்கங்க roman letter 2 ல ஷார்ட் ஆன்சர் क्वेश्चंस இருக்கும் அது வந்து 2 மார்க் 3 மார்க் லாங் ஆன்சர் क्वेश्चनங்கிறது 5 மார்க் இதே தமிழ் மீடியத்துக்கு எப்படி இருக்கும் அப்படினா roman letter 2 போட்டு சிறுவினாக்கள் அப்படி இல்லட்டி குருவினாக்கள்னு இருக்கும் லாங் ஆன்சர் क्वेश्चन பாத்தீங்க அப்படினா பெருவினாக்கள் அப்படிங்கற மாதிரி இருக்கும் இல்ல நெடுவினாக்கள் அப்படிங்கற மாதிரி இருக்கும் சோ பார்த்து நான் சொல்ற क्वेश्चन நம்பர மார்க் பண்ணி படிங்க ஓகேங்களா இப்போ 2 மார்க் 3 மார்க் எதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்கு அப்படினா ஷார்ட் ஆன்சர் क्वेश्चन பொறுத்தளவுல ரோமன் லெட்டர் 2 ல புக் எடுத்து சொல்ல சொல்ல நோட் பண்ணிக்கங்க 5th क्वेश्चन 7th क्वेश्चन क्वेश्चन கொஞ்சம் அதிகமா இருக்கும் மொத்தமே உங்களுக்கு क्वेश्चन புக்ல 50 क्वेश्चन கிட்ட கொடுத்துருக்காங்க நான் அதலயே செலக்ட் பண்ணி ஒரு 20 25 क्वेश्चन பாதிக்கு பாதி ஒரு சில சாப்டர்லாம் பாத்தீங்க அப்படினா ஒரு 50 क्वेश्चन இருக்குனா வெறும் 15 20 क्वेश्चनலாம் சொல்லிருக்கேன் சோ அந்த மாதிரி ரொம்ப கம்மியா தான் சொல்லிருக்கேன் சோ படிச்சுக்கங்க நான் இந்த இந்த வீடியோ வந்து எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ போடல ரொம்ப கம்மியா சொல்றதுக்கு நான் 1 मंथக்கு முன்னாடி போறேன் சோ உங்களுக்கு டைம் நிறைய இருக்கு அப்ப நீங்க வந்து படி So, that's why maximum in the questions not only to get a pass mark, just a pass mark. These questions are to get a centum. Centum mark score is important questions. 70 50 plus 55 plus public exam. The questions over chapter questions. Midterm exam 50-35 plus mark easy to score. One word only. So, that's okay. So வந்து பாத்து வச்சுக்கோங்க क्वेश्चन நம்பர் 5 7 8 9 13 16 17 19 20 21 22 23 25 27 30 31 32 34 35 37 38 42 43 44 45 47 48 இந்த क्वेश्चंस எல்லாம் தான் வந்து ఫిజిక్స్ல చాప్టర్ 7 వేవ్ ఆప్టిక్స్ ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான क्वेश्चंस சோ மறுபடியும் சொல்றேன் பட் உங்களுக்கு கண்டிப்பா நான் பப்ளிக் எக்ஸாம் டைத்துல வந்து லாஸ்ட் மினிட் क्वेश्चंस ரொம்ப கம்மியா அப்லோட் பண்ணுவேன் பட் இப்பவே நம்ம வந்து அத படிக்க கூடாது ரொம்ப இப்பவே நம்ம அந்த கம்மியான क्वेश्चंस படிச்சோம்னா லைக் எப்படி சொல்றது இடையில வைக்கிற எக்ஸாம்ஸ்லாம் நம்மளால ஒழுங்கா ஃபோகஸ் பண்ண முடியாது சோ அதனால வந்து நான் வந்து இப்ப கொடுத்திருக்க क्वेश्चंस வந்து தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அதுவும் எப்படி சொல்றேன்னா क्वेश्चंस கொஞ்சம் நிறைய தான் இருக்கும் பட் ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்குது சோ அதனால வந்து क्वेश्चन நிறைய கொடுக்கிறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறதுனால நான் क्वेश्चंस நிறைய கொடுத்திருக்கேன் பாருங்க அடுத்த சாப்டருக்கும் நம்ம கிட்ட ரெடியா இருக்குது நீங்க இதை படிச்சு முடிச்சுட்டு வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து கம்ப்ளீட் maximum of the comment வரையில நான் கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் அப்படி இல்ல அப்படினா நான் 4 to 5 டேஸ்ல நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவேன் அடுத்து பிக் क्वेश्चन 5 மார்க் क्वेश्चन இந்த 5 மார்க் இந்த சாப்டர் பொறுத்தவரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்க்கு இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இத தாண்டி கேக்குறதுக்கான வாய்ப்பு இல்ல சோ அதனால வந்து இந்த 5 மார்க்க மட்டுமாவது ஒழுக்கமா படிங்க லாங் ஆன்சர் क्वेश्चन இருக்கும் ரோமன் லெட்டர் 3 ல 5th क्वेश्चन 8th क्वेश्चन 11th 13th 14th தீஸ் 5 क्वेश्चंस தான் மொத்தம் 5 क्वेश्चन தான் இந்த சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பப்ளிக்ல இருந்து இது வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க சோ அதனால கண்டிப்பா அந்த 5
மார்க்கை படிங்க. டைம் நிறையா இருக்குது, நான் பப்ளிக்கே இப்போ சொல்லிட்டேன். ஸோ மிட்டர்ம்க்கு நீங்கள் படிக்காமல் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ டைம் நம்மக்கிட்ட ரொம்ப இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப இருக்குது, பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். ஏன்னா இனிமேல் ஒரு நவம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ டைம் இஸ் கோயிங் டு ஃபாஸ்ட். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டயத்தை யூக்குலைஸ் பண்ணி கரெக்டாக படிச்சிருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் போகிற வீடியோஸ்லாம் அப்படி தான் பார்க்க முடியும். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.